ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டி பாப்பாக்காக வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீரா வாட்டர் வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் எனக்கும் எங்கள் பெரிய பாப்பாக்கும். ஸோ நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், பெரிய பாப்பா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ அவங்க வந்து மார்னிங் வந்து படிக்க போகிறாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5:50 AM ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வத்த குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன். அந்த வத்தல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் போட்டிருக்கேன். ஸோ மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே வந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து ரெடி பண்ணியாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வத்தலை வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரித்து தனியாக வந்து எடுத்துகிட்டு குழம்பு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் போல் பொரித்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுகும் வந்து வெந்தயமாக பொறுத்தாச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வெங்காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் உரிச்சு வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். வத்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா வந்து டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த புளி கரைசலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதி வந்துட்டு குழம்பு வந்து ஓரளவுக்கு வந்து திக் ஆகட்டும். திக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலியாக போது இந்த குழம்போட ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நான் வத்த குழம்புக்குன்னு வந்து தனியாக வந்து மாவு அதாவது பவுடர் வந்து அரைச்சி வச்சுருவேன். எப்போல்லாம் வந்து வத்த குழம்பு வந்து செய்கிறேனோ அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு இருக்கும். ஏன்னா அந்த டைமுக்குன்னு வந்து என்னால் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெந்தயம், ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வர கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒன்றா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து அப்பப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு செய்யும்போது. ஸோ இன்றைக்கி வந்து காலியாகிடும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து இன்னையோட வந்து என்னோடய மாவு வந்து ஃபினிஷ் ஆகிடும், அதாவது பவுடரு. ஸோ இதை மறுபடியும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ குழம்புமே பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் அரைச்சி வச்ச அந்த மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு கொஞ்சம் வந்து திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து
வெல்லம் வந்து ஆட் பண்ணால் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ வெல்லம் சேர்த்து கிளறி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வத்தல் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வத்தலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து ஒரு ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ குழம்புல வந்து பார்த்திங்கன்னா வந்து வத்தல் சேர்த்தாச்சு, ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம். ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாமல் சும் மோட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வத்தலில் இருக்க அந்த ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குழம்புல வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள், குழம்பு கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. அந்த சுண்டக்காய் வத்தலில் இருக்க அந்த மணத்தக்காளி வத்தலில் இருக்க ஃப்ளேவர்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு போல இருக்குது பாருங்கள், கிரேவி நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் பெரிய பாப்பாக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்பெஷல்னு கூட சொல்ல முடியாது, அதாவது வந்து அவங்களுக்காக வந்து பாகக்காய் பொரியல் வந்து செய்யலாம், அப்படி வறுவல் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா வந்து பாப்பா வந்து அப்பப்போ ஸ்டொமக் கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால சரி பாகக்காய் கொடுத்தா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பாவக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஊறிச்சு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து கசப்பு தன்மையெல்லாம் ஓரளவுக்கு போயிடும் அப்படின்றதுனால வந்து ஊற வச்சுருக்கேன். வத்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ரைஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விசில் வந்துருச்சு. ஸோ பாவக்காய் வறுவல் வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வந்து பொரிய விட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த ஊற வச்ச அந்த பாவக்காய் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உப்பு உப்பில் வந்து அதாவது தண்ணியில் வந்து உப்பு சேர்த்து பாவக்காய் வந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த கசப்பு தன்மையெல்லாம் வந்து போயிடும் அப்படின்றதுனால. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நான் பாகக்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வந்து கிளறி விட போகிறேன். ஸோ பாகக்காய் சேர்த்தாச்சு, ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வறுவல் வந்து மொறுவலாகவும் இருக்க மாதிரியும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயிலே வைக்கிறதுனால அடிப்பிடிக்காத மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து பாக்கா வறுவல் வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸை வந்து ரொம்ப ஸ்விம் மோட்லேயே வச்சு செஞ்சோம்னாலும் வந்து பாவக்காய் வந்து நல்லா வெந்தும் வரும். ஃபினிஷ் ஆக போகிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் குட்டி பாப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பசிக்கு அழுதுகிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டிலில் வந்து பால் வந்து ஃபில் பண்ணி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க, அவங்க அக்கா வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க ஸ்கூலுக்கு. பாப்பாக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் ரெடியாக இருக்குது. ஸோ பாகக்காவோடு சேர்த்து வெங்காயமும் வந்து நல்லா பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சுண்டக்காய், மணத்தக்காளி வத்தல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேவி, பாகக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ் தான் இன்றைக்கி. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு, ஒயிட் ரைஸு, சுண்டக்காவும் மணத்தக்காளியும் போட்டு வத்தல் குழம்பு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகக்காய் பொரியல் அதாவது பொரியல் இல்லை வறுவல். பெரிய பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கில் இருக்க மொத்த பாத்திரத்தையும் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். அண்டு கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கிச்சன் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து எனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெந்நீர் வச்சு பாப்பாவும் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து குளிக்க வைக்க போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஆதார் அப்டேஷனுக்காக வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வெந்நீர் வச்சு அவங்களை குளிக்க வச்சு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இனி வந்து அவங்கள ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி ரெடியாக இருக்காங்க அப்படின்னு.
வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து தலையெல்லாம் சீவி அழகாக வந்து ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூடு இல்லை, அதனால வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக போகிறேன். ரைம்ஸ் போட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க. பாப்பா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் குடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபீடிங் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து பால் வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிவிட்டு என் வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடையில் வந்து அம்மா கிட்டே விட்டுட்டு போயிட்டு நான் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வந்து கடையில் பாப்பா வந்து என்னென்ன வந்து சேட்டைகள் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய் சொல்லுங்க. பை பாய். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதார் அப்டேஷன் வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போயிட்டு பாப்பா வந்து பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால வந்து அங்கே எதுவுமே வந்து எங்களால் எடுக்க முடியல. ஸோ பாப்பாவோட ஸ்லீப்பிங் டைமும் ஆச்சு. நான் ஆல்மோஸ்ட் அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10:30 11:00. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1:30 ஆயிடுச்சு. ஸோ பாப்பா வந்து தூங்கவே இல்லை. அவங்கள வந்து பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூங்க வைக்க போகிறேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து தூங்க வச்சாச்சு. அவங்களும் வந்து வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டயர்டாகவே இருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசாசியாக வந்து சோளக்கருது வாங்கிட்டு வந்தேன். குட்டி பாப்பாவுக்கு சோளக்கருதுனா ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க தூங்கிட்டுருக்காங்க. அவங்க தூங்கி எழுந்த உடனே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து சோளக்கருது வந்து கொடுக்கணும். பாப்பாவோட யூஷுவல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10:30 to 11:00 அப்படின்னாங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து 1:30 to 2:00 வந்து வேக்கப் ஆகிடுவாங்க. அப்படி சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு தூக்கம் வரலனா தான் வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி எல்லாம் வந்து டைமிங்கில் எழுந்துருவாங்க. மறுபடியும் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தூங்க வச்சிட்டோன்னா அவங்க தூங்கிடுவாங்க. பட் அவங்களோட தூங்குகிற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணி தூங்குனாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டைமிங் எப்போ எழுந்திருப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தூங்குவாங்க பாப்பா. ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து வாங்கினேன். சின்ன வெங்காயம் வந்து நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 160 rupees வந்து 1 kg. ஸோ நான் வந்து எனக்கு 1/2 kg போதும், ரொம்ப ரேராக தானே யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 80 rupeesக்கு வாங்கினேன். ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து கார குழம்புக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உரித்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு இது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அப்படின்னா வந்து 1 வரைக்கும் வந்து வரும். என்னென்னலாம் வந்து தேவையோ அந்தந்த குழம்புக்கு மட்டும் வந்து பார்த்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பாருக்கு வத்த குழம்புக்கு கார குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து வத்த குழம்பு கார குழம்பு இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிறோம், மீன் குழம்பு அந்த மாதிரி நம்ம செய்கிறோன்னா நம்ம பதட்டமாக அந்த டைமில் உட்காந்து உரிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. குஷி பாப்பாவும் பார்த்திங்கன்னா வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. ஸோ தூங்கி எழுந்துச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக மூடு இருந்த மாதிரி இருந்தது. சோளக்கருது கொடுத்தோடனே அவங்க இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குஷி கட்டி குஷி வாங்கி பாருங்க. ஸோ 1:30 தூங்கினாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3:50 ஆகுது. ஸோ இப்போ தான் எழுந்தாங்க. 4:50 to 4:40 அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க அக்காவும் வந்துருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங்கே வந்து குளிக்க வச்சதுனால பாப்பா வந்து குளிக்க வைக்க தேவைப்படாது. ஸோ அவங்க அக்கா வந்தாங்கன்னா அவங்க அக்கா கூட சேர்ந்து என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். ஜாலியாக உட்காந்துருக்காங்க, ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க சைக்கிளில். ஸோ அவங்க அக்கா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, கீழேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய். ரொம்ப சோகமாக வர மாதிரி வராங்க. அவங்க பாப்பாவை பார்த்தோடனே ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அக்காவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓட்டுவீங்களா? அவங்க அக்காவை பார்த்தோன்னே அவளோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. ஸோ பாப்பாவை தூக்கி விளையாடுறேன்னு சொல்லி சொன்னாங்க பெரிய பாப்பா. நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நான் எனக்கு வந்து வெளியே போயிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ வாஷிங்லாம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து எடுத்து காய வைக்க போகிறேன். ஸோ பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு வந்து பக்கத்தில் கடை வந்து இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு வந்து பிளாக் பென்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் பென்னு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மைக்ரோடிக் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மைக்ரோடிக் பென்சில் அப்புறம் அதோட டிப்பு வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு கீ ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ பேக்கெட் வந்து என்னது வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து பாக்ஸில் இருந்தது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஆடைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து சேமித்து வச்சுருக்கேன். ஸோ அது இன்னும் ஒரு 2-3 டேஸில் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நானே வீட்டில் வந்து ஹோம்மேட் கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஸோ எமர்ஜென்சிக்குன்றதுனால வந்து 10 ருபீயில் ஒரே ஒரு கீ பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரெட் பேக்கெட் வந்து கேட்டிருந்தோம், ப்ரெட்டு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இந்த குண்டு பன்னு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு பன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜாம் வந்து பாப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள். எனக்கும் வந்து பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி போட்டாச்சு. ஸோ பாப்பா வந்து நான் பன்னு வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து யூஸ்வலாக என்னோடய ஃபேவரட் மேரிகோல்டு வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி கூட ப்ரெட் வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. குஷி பாப்பா வந்து இதில் ஆட்டி விட்டுட்ருக்காங்க. ஆ ஓகே 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 ஓகேடா தங்கம்மா. இது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து உப்புமா தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் நான். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து உப்புமா செஞ்சிடலாம்னு முடிப்பானது. ஸோ பாப்பாவை வந்து தூக்கி வச்சுட்டு என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ உப்புமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். இன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு உப்புமா தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் டிஷ்ஷு, ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து உப்புமாவே செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரசம் ரைஸ் சாப்பிட்டாங்க. ஸோ ரசம் ரைஸோடு வந்து ஆம்லெட் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி குடித்தாங்க ப்ரெட்டோடு. அப்படின்றதுனால எனக்கு அதிகமாக வேண்டாமா, ரொம்ப வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்குது, சிம்பிளாக செய்யுங்க, நம்ம உப்புமாவே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னதுனால உப்புமாவே செஞ்சுட்டேன் நான். பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹோம்ஒர்க் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சாப்பாடு, அதாவது சாப்பாடு இல்லை உப்புமா வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8:30 அந்த மாதிரி ஆகுது. பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காத எங்கள் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா, பாய் பாய். சொல்லுங்கள் தங்கம், பாய் பாய்.